வணக்கம் நேர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பொங்கல் பரிசு 2500 ரூபாய் ஒவ்வொரு அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் கொடுக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை கடந்த 19ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவித்தார். அப்போதே அது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்திற்கு உள்ளானது. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கஜானாவில் இருக்கக்கூடிய பணம், மக்களினுடைய வரி பணம், அதை பற்றி அறிவிக்கிற போது அதிமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இதை எப்படி அறிவிக்கலாம் என்கிற ஒரு விமர்சனத்தை சந்திக்க நேர்ந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது டோக்கன் விநியோகம் என்பது கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த டோக்கன் விநியோகம் என்பது அதிமுக கட்சியினர்தான் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய படத்தை போட்டு அந்த சட்டமன்ற தொகுதி என அச்சிடப்பட்டு அதிமுகவுடைய தரப்பில் கொடுக்கப்பட்ட என்று மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வகையில் இந்த 2500 ரூபாய் என்பது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் விமர்சனம் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் அதிமுக இப்படியான ஒரு நிலைமையை கையெடுக்கிறதா? நாம் தொடர்ந்து விவாதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே திமுகவுடைய சார்பாக சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், மற்றும் அண்ணா திராவிடர் கழகத்தினுடைய சார்பாக வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் இருந்து புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் 4 பேரை வரவேற்றினால் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சூர்யா சார்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். 2500 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிறத விமர்சிக்கிறத அதை விமர்சிக்கிறதா தான் அதிமுக பார்க்குது. எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பொறுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் முதலமைச்சர் முதல்ல முன்வைக்கிறார். இல்லை இல்லை, ரைட்டு. அவர் சொல்கிறதுல ஒன்று யோசிக்கிறதுக்கு ஒன்றும் வேலையே இல்லை. ரெண்டாவது, நாங்கள் 2500 ரூபா கொடுக்குறீங்க, நாங்கள் 5000 ரூபா கொடுக்க சொன்னோம். சரி, நாங்கள் ஏன் வேணாம்னு சொல்ல போகிறோம். 5000 ரூபா கொடுங்க. நாங்கள் கொரோனா காலத்தில் மனிதர்களை பசியில் செத்துக்கிட்டு இருக்கும்போது 5000 ரூபா கொடுங்கன்னு எங்கள் எதிர்கட்சி தலைவர் டெய்லி அறிக்கை கொடுத்தாரு. சாகும்போது தண்ணி ஊற்றி காப்பாற்றுறதுக்கோ பால் ஊற்றுறதுக்கோ காப்பாற்றுறதுக்கு இல்லாமல் எல்லாம் முடிஞ்சு இப்போ என்ன நீங்கள் 2500 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உயிருக்கு போராடும் போது இழுத்துக்கிட்டு நிற்கும் போது 1000 ரூபா கொடுத்தீங்க. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக கொரோனாலாம் இயற்கையாக மறைஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தெளிவாக உட்காந்துருக்கும் போது இப்போ 2500 ரூபா கொடுக்குறீங்களா, அது என்ன அர்த்தத்தில் கொடுக்குறீங்கன்னு கேள்வி ஒரு புறம் இருந்தாலும், நீங்கள் அரசாங்க பணம் எங்கள் பணத்தை தானே எடுத்து எங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க. எங்கள் தலைவர் அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறார். இப்போ கூட சொல்கிறார், கொரோனா காலத்தில் மின் கட்டணம் வசூல் பண்ணுறது உங்கள் டியூட்டி, கொரோனா காலத்தில் அதே மாதிரி சொத்து வரி வசூல் பண்ணீங்க, கொரோனா காலத்தில் அதே மாதிரி இபி பில் வசூல் பண்ணீங்க, இதெல்லாம் கடந்து கொரோனா காலத்திலேயே பணத்தை காட்டி வேர்ல்டு பேங்கில் வசூல் பண்ணீங்க, இது எல்லாம் உங்களோட ஹேபிட்டு. இப்போ இந்த பணமாவது இது மக்களுக்கு நேரடியாக போய் சேர்ற மாதிரி ஏன் டைரெக்டாக ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா? பண்ணலாம்ல, தலைவர் நியாயமாக தானே கேட்குறாரு. அதுலேயே நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, யார் கொண்டு கொடுக்கறது, யாரோட பணம் யார் கொண்டு கொடுக்கறது? இது தேர்தல் நேரம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கொடுக்கறத நாங்கள் போய் தேவையில்லாமல் தடுக்கிற மாதிரியோ, இன்றைக்கி எங்கள் அமைப்பு செயலாளர் போய் ஒரு புகார் மனு கொடுக்கறதுனால இவங்க இந்த 2500 கொடுக்கறதே பிடிக்கலன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. ஏன் நாங்களே தான் 5000 ரூபா எங்கள் தலைவர் கொடுக்க சொன்னார். அப்போ நீங்கள் அந்த அவர் சொன்ன 5000க்கு பதிலாக 10000 ரூபா கொடுங்க, நாங்கள் வாழ்த்துறோம், இன்னும் 10 ஓட்டு சேர்த்து வாங்கிட்டு போங்க, வேண்டாம்னு சொல்லி. ஆனால் ஏன் கொண்டு அங்கே கொடுக்குறோம்? நீங்கள் கொடுக்கறது யாரை வச்சு கொடுக்குறீங்க? பணம் யாருது? நீங்கள் யார்? கொரோனா காலத்தில் அப்படி தான் நாங்கள் சாப்பாடு நாங்கள் போய் போட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? அம்மா உணவகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அரசாங்க செலவில் சாப்பாடு போட்டுட்டு எங்கள் சொந்தமாக நாங்கள் செலவு பண்ண மாதிரி கணக்கு காட்டினீங்க. அதுலேயே நிறைய மூட்டையை கட்டிகிட்டு போனீங்க. அதெல்லாம் எளவு கருமாதி போட்டோம். நாங்கள் என்ன கேட்குறோம், இந்த பணம் ரேஷன் கார்டுக்கு எப்படி போகணும் அதை முறையாக அனுப்புங்க. உங்கள் கட்சிக்காரன் இங்கேருந்து போய் டோக்கனில் உங்கள் படத்தை போட்டுக்கிட்டுனா எந்த படத்தை எதில் போடுறது? டோக்கனில் உங்கள் படம் எப்படி வருது? இதை கேட்பானா கேட்க மாட்டாங்களா யாராவது? அப்போ எதிர்கட்சின்னா அப்போ அரசியல் கட்சி இங்கே கிடையாது. இங்கே என்ன வேணாலும் கொள்ளடிக்கலாம், என்ன வேணாலும் மூட்டை கட்டலாம், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட உட்காந்து பேச வேண்டியது. நிர்வாகிகள் அனுப்பி, இந்த பாருங்கள், இது அமைச்சர் ஜெயக்குமார் கொடுத்தாரு, சரி இது வந்து பத்திரமாக வச்சுக்கணும், தேர்தலுக்காக வச்சுக்கணும், இன்னும் கொடுப்போம், இதெல்லாம் நம்ம முதலமைச்சர் செய்கிறாரு அப்படின்னு இப்படி பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியது, நிர்வாகிகளை வச்சுட்டு கொடுக்க வேண்டியது. இது இது என்ன பொழப்புது? அப்போ இது வந்து தவறாக ரைட்டாக? இதை நாங்கள் போய் தேர்தல் ஆணையத்தில் போய் அரசாங்க பணத்தை ரேஷன் கடையில் ரேஷன் கடை ஊழியர்கள் கொடுக்கணும் இல்லையா? அரசு அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கான்? எவ்வளோ வாத்தியாரெல்லாம் ஒரு வாத்தியார் தான் வேலை இல்லாமல் எல்லாம் தானே உட்காச்சிருக்கீங்க. எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கீங்க, கொண்டு முறையை சென்ற எல்லாமே. அது என்ன? அது உங்கள் நிர்வாகிகளை வச்சுக்க வேண்டியது, உங்கள் ஆளுங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது, அதுலேயும் ஒரு பார்சியாலிட்டி பார்க்க வேண்டியது. கணக்கை நீங்கள் எத்தனை ரேஷன் கார்டு, எவ்வளோ ரேஷன் கார்டு, போலி கார்டு, எவ்வளோ போலி கார்டை கணக்கு காட்டிட்டு நீங்கள் மொத்த பணத்தையும் எடுத்து உள்ளே வச்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் அப்புறம் புள்ளி ஓரத்துக்கு பின்னால் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் ஆளுங்க எடுத்துக்கொண்டு கொடுத்தா அது எப்படி பொதுவாக நடுநிலையோட எல்லா கட்சிகளை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கும் போவோம்?
ஒரு கிராம சபை கூட்டத்தை கூட்டினா எங்க தலைவர் ஒட்டுமொத்த மக்களும் வந்து உட்காருது. இவர் இங்க இருந்து கேள்வி கேட்கிறார். அடுத்த முதலமைச்சர் அவருங்கிறதுனால ஜாக்டோ ஜியோ வரைக்கும் இன்னைக்கு மனு கொண்டு வந்து கொடுத்துட்டு போகுது. அவர் அதை கையில் எடுக்கிறார், வரும்போது பரிசீலிக்கிறோம், அதை நான் ஏற்கனவே அறிக்கையாக கொடுத்துருக்கேன், செய்கிறோங்கிறார். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த வைத்தறிச்சல் பொறாம முதலமைச்சருக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. அதில் ஒரு நாலு ஒரு குட்டியை விட்டுட்டு கலாட்டம் பண்ணுறது, ஏதாவது ஒரு கலவரம் பண்ணி அதை நிறுத்த முயற்சி பண்ணுறது, ஏட்டையா விட்டு எஸ்பிகிட்ட இருந்து ஆர்டர் வரல, ஏட்டையா விட்டு சண்டை போட வைக்கிறது, இது எல்லாம் அவங்களுக்கு பொறுக்க முடியாத வேலை. இப்போ அங்கே அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் தான் பொறுக்க முடியலன்றீங்க முதலமைச்சர் எதிர்கட்சிகள் பொறுக்க முடியல தாங்கல்ல சார். இந்த கூட்டம் கூடுறது அங்கே இதெல்லாம் அவர் பார்க்க பார்க்க என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் அரசாங்கத்தில் கோர்ட்டில் விடுதலையாகி நிலுவையில் இருக்க கேஸெல்லாம் இவர் இறக்குன்னு எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கார். அது என்ன செக்ஷன் கூட சொல்ல தெரியாமல் வளர்றாரு. அது கூட வேணாம், நீங்கள் இந்த சப்ஜெக்டில் இது எப்படி நீங்கள் உங்கள் படத்தை போட்டு நேராக உங்கள் ஆள் டோக்கன் எடுத்துகிட்டு போனால் எப்படி நடுநிலையாக எல்லா கட்சிக்காரன் வீட்டுக்கு போகும். நான் இந்த கேள்விக்கு அக்னீஸ்வரம் பதில் சொல்லட்டும். அந்த பணம் யார் கொண்டு கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது யார், ஜெயக்குமார் படம் எப்படி வந்தது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் ஜெயக்குமார் படம் மட்டும் இல்லை, அத்தனை மந்திரி படமும் வேலுமணி அவருடைய வேலுமணி படம் இதெல்லாம் என் ஒரு அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? சரி, என்ன முடிய போகிற நேரத்துலையுமா அணையிற நெருப்பு பிரகாசமாக எரியும் சொல்லுவான் விளக்கு, அந்த மாதிரி அணையிறதும் முடிவாயிடுச்சு. அதில் என்ன இப்போ போய் நின்றுக்கிட்டு இப்பயாவது உங்களை உங்கள் முகத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அந்த பணம் எல்லாருக்கும் போய் சேரட்டும். எங்கள் தலைவரோட நோக்கம் இந்த பணம் நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் டோக்கன் வாங்கிட்டு போனால் திமுககாரன் குடும்பத்துக்கோ இல்லை சக காங்கிரஸ் குடும்பத்துக்கோ இல்லை தோழமை கட்சி குடும்பத்துக்கோ நீங்கள் அடையாளம் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, கடைசி வரைக்கும் போய் சேராது. அப்போ இது நடுவிலையான ஜட்ஜ்மெண்ட்டா? இதை எப்படி நீங்கள் வந்து அறிவிச்சுட்டு அது உங்கள் அரசியல் மேடையில் நீங்கள் முதலமைச்சருமீங்க, எங்கே வேணாலும் அறிவிச்சுட்டு போங்க, அது வேறு விஷயம். ஆனால் கொண்டு கொடுக்க வேண்டியவன் யார்? இதனால பெரிய கலவரம் தான் வரப்போகுது. அரசியல் இருக்கு அப்படிங்கறத எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு, நாங்க மக்கள் நலனுக்காக பண்றோம், இதுலயும் அரசியல் பண்றீங்க, நீங்க தான் அரசியல் பண்றீங்கன்னு திரும்ப முதலமைச்சர் பதில சொல்றாரு. மக்கள் நலனுக்காக 2500 ரூபாய் கொடுக்கறத யாரும் எதுக்கலை. அதை விட சகோதரர் சொன்னது மாதிரி அதை விட கூடவே கொடுக்கட்டும். இப்போ கொரோனா நேரத்தில் என்ன நடந்தது, மார்ச் 24ஆம் தேதி இந்தியா முழுவதும் லாக்டவுன் அறிவித்தாங்க. லாக்டவுன் அறிவித்து தொடர்ச்சியாக ஒரு 3-4 மாதங்கள் வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் மட்டும் 33 லட்சம் பேர் அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்காங்க அரசாங்கமே சொல்லுது. 2006ல் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் இந்த அரசு அதாவது இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைச்சார், 16 சங்கங்களை சேர்த்து நலவாரியம் அமைச்சார். அந்த 33 லட்சம் பேர்களுக்கும் செய்ய கொடுக்கணும்னு ஒரு நோக்கம் வரும்போது அதில் 20 லட்சம் பேர் வந்து ரினிவல் பண்ணல அந்த கார்டை. 13 லட்சம் பேருக்கு கூட வெறும் 2000 ரூபாய் தான் இந்த அரசாங்கம் முதல்ல 1000 ரூபாய் கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை கூட வந்து எல்லா கட்சிகளும் குறிப்பாக சொல்ல போனால் எதிர்கட்சிகள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உட்பட எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் உட்பட மாதம் 5000 ரூபாய் கொடுக்கணும், தொடர்ச்சியாக 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்கும்போது இந்த அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா எங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை, எங்கள்கிட்ட நிதி இல்லை, நாங்கள் நிதி இல்லாமல் தத்தளிக்கும் பொழுது எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு பின்பு வந்த அந்த நிவர் புயலில் பார்த்தீங்கன்னா நிவர் புயலில் கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கில் 4733 முகாம்களை இந்த தமிழக அரசு அமைச்சதா சொன்னாங்க. ஆனால் 2000 முகாம்கள் கூட முழுமையாக நிரப்பப்படலை. 2 லட்சம் பேர் தான், 13 லட்சம் மக்களை எதிர்பார்த்த அரசு 2 லட்சம் பேர் தான் சொல்கிறாங்க. அதில் வெறும் 74 கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்போ இந்த சமயத்தில் கூட திமுக தலைவர் கூட வந்து ஒரு ஏக்கருக்கு 30,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. இப்பொழுது மட்டும் எப்பொழுது எப்படி நிதி தமிழக அரசுக்கு வந்ததுன்னு ஒரு கேள்வி தமிழக மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட சூழலில் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு தேர்தல் ஸ்டண்டு. சரி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்க முடியாத அரசு. அதே காலகட்டத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா 1996ல் வந்து இந்த கட்டிட தொழிலாளருக்கான நலவாரியம் வந்து இந்தியா முழுவதும் அமைச்சாங்க. அதுக்கு இன்னமுமே பார்த்தீங்கன்னா 35,000 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் இருக்குது, எல்லா மாநிலத்திலையும் அதற்கான அமைப்புகள் இருக்குது, அந்த பணம் செலவழிக்கப்படலை. டெல்லி அரசாங்கம் கூட மாதம் 5000 ரூபாய் 2 மாதம் கொடுத்தாங்க, ஹரியானா அரசாங்கம் 4500 ரூபாய் கொடுத்தாங்க, பஞ்சாப் அரசாங்கம் 3000 ரூபாய் கொடுத்தாங்க, தமிழகம் வெறும் 1000 ரூபாய் கூட கொடுக்கல. சொல்ல போனா 1000 ரூபாய் கூட 2 மாசம் மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கொடுத்தாங்க. விருதுநகர்ல பிரியாங்கிற ஒரு அமைப்பு சாரா அந்த செக்ரட்டரி
உயர்நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போட்டாங்க. எங்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு 9,000 கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுச்சு. இப்போ உயர்நீதிமன்றம் இந்த கேள்வியை எழுப்புச்சு, ஏன் கொடுக்க முடியாதா? ஒரு 9,000 ரூபாயை வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கொடுக்க முடியாதா? இரண்டாவதாக, இந்த ரினியூவல் பண்ண முடியல, 20 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து ரினியூவல் பண்ண முடியாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழக அரசு வந்து ஆன்லைன்ல நீங்க வந்து ரினியூவல் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இது இவர்களுக்கே கொடுக்க முடியாத அரசு இன்னைக்கு வந்து 2.6 கோடி தமிழக மக்களுக்கு 2,800 ரூபாய் கொடுக்க முடியல. அதுக்கு ஒரு கன்வின்சிங்கான பதில அவர் முதலமைச்சர் வந்து முன்வைக்கிறார். அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு தூத்துக்குடி நான் நினைக்கிறேன் பத்திரிகையாளர்களை வந்து சந்திக்கிற போது ரங்கராஜன் குழு கொடுத்த அந்த அறிக்கையின் மூலமாக கொரோனா காலத்தினால மக்கள் வந்து மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருது. அதனால இந்த 2,500 ரூபாய் அப்படின்னு நிறைய சொல்றேன். கமிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முதல்வருக்கு மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற தகவல் தெரியுதா? இந்தியாவில் அதாவது நடுத்தர மக்கள், நடுத்தரத்துக்கு கீழ் உள்ள மக்கள், நடுத்தர மக்கள் வந்து கடன் வாங்கிட்டு மொரட்டோரியம் எக்ஸ்டென்ஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் டிசம்பரை தாண்டி மார்ச் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கிடைக்க மாட்டேன். அதுக்கு கீழே உள்ள மக்கள் 2 கோடி பேர் தமிழகத்தில் மட்டும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 24 இன்னைக்கு வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, வேலை இழந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து மாதம் 5,000 கொடுக்கணும்னு சொல்லி எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. இந்த 2,500 ரூபாயை கொடுக்கறதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. மாதம் 5,000 ரூபாய் கொடுங்க, 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக கொடுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்போதெல்லாம் நிதி இல்லை என்று சொல்லுகின்ற தமிழக அரசு இன்னைக்கு தேர்தல் நேரத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி அமைச்சர்களை படத்தை போட்டு கொடுக்கறது, இது என்ன என்ன ஒரு விதமானது? இன்னைக்கு வந்து ஒரு சீனியர் தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் சொல்றாங்க, ஏன் எடப்பாடி அரசு சிறப்பாக தானே இருக்கு, நாங்கள் 2,500 ரூபாய் கொடுக்குறோமே, 2,500 ரூபாய் கொடுத்தாவே இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அவலம், அதாவது இந்த அரசை பார்த்து பாவமாகவும் இருக்கிறது, கோபமாகவும் இருக்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு மக்கள் அரசாங்கத்தினுடைய, அதாவது அமைச்சருடைய படத்தை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கு தெரியாதா? இது வந்து தேர்தலுக்கான ஸ்டண்ட் தான் அப்படின்னு மக்களுக்கு தெரியாதா? தமிழக கட்சிகள் விமர்சிக்கணும். தமிழகம் வந்து பீகாரோ உத்தரப்பிரதேசோ இல்ல, இது சமூக நீதி பேசப்பட்ட மண். இந்த மக்களுக்கு ஒருத்தனை எதுக்காக எதிர்கட்சிகள் பதட்டம் அடைகிறாங்க? பதட்டம் அடையல, அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இது தவறுங்க. நீங்க 2,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் கொடுங்க, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். கோடீஸ்வரன், அதாவது 2,500 அப்படிங்கறதெல்லாம் ஒன்னும் தவறு இல்ல, ஆனா இந்த நேரம் அப்படிங்கிறது தவறாக தெரிகிறது, அறிவித்த இடம் அப்படிங்கிறது தவறா இருக்கு, விநியோகிக்கிற முறை தவறா இருக்கு அப்படிங்கறத எதிர்கட்சிகள் சொல்றது உங்களுடைய முதற்கட்ட கருத்து. நான் வந்து ஒரு பத்திரிகாரனா விட்டுருங்க, ஒரு சாமானிய மக்களா பாக்குறேன். அவங்க என்ன பாப்பாங்கன்னா, மக்களுக்கு வந்து தோணி தொடங்கி எடப்பாடி ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு, ஒருவேளை அவருக்கே தெரியாம நல்லது செய்யறாருன்னு. அதுல போயிட்டு இந்த எதிர்கட்சிகள்லாம் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்ற ஒரு ஐயம் வரும். ஏன்னா மக்கள் வேணாம்னு அந்த ஐயம் சரி கொடுங்க, 5,000 ரூபாய் கொடுங்க, 2,500 ரூபாய் கொடுத்தாலுமே இப்படி இருக்கு பதட்டமோ ஒரு இதுவோ. 5,000 ரூபாய் கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. இன்னொன்று, ஒரு விஷயம் ஒரு வெற்றிகொண்டான் சார் அவர் சொன்ன மாதிரி அவங்களோட ஜோபி பணத்தை கொடுக்கல. காலம் வந்து இது அரசியல் பேசுகிற காலம், இன்னும் ஒரு 3-4 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. அந்த நேரத்தில் வந்து உங்கள் கட்சி காசை கொடுக்கல, உங்கள் வீட்டு காசை கொடுக்கல, மக்கள் பணத்தை கொடுக்குறீங்களேன்ற அந்த ஒரு நியாயமான கேள்வியை தான் எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. எனக்கு நம்ம எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து ரொம்ப பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுது. அதை ஏன் நான் அப்படி பார்க்குறேன்னா, ஒரு வருஷம் பூரா 3 வருஷம் 4 வருஷம் 8 வழிசாலை நீட்டு மீத்தேன் ஈத்தேன் அந்த மாதிரி எதை எதெல்லாம் அவனை வயிற்றில் அடிக்க முடியுமோ, எதுலெல்லாம் கஷ்டப்படுத்த முடியுமோ, மத்திய அரசு கொண்டு வந்த எந்த ஒரு திட்டத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் எல்லாத்துக்குமே செவிச்சாச்ச ஒரு அரசுக்கிட்ட திடீர்னு ஒரு ஒரு போஸ்டரில் வந்து நீங்கள் ஓட்டிட்டு 2,500 ரூபாய் கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிந்திக்காத ஒரு பொதுமக்களாக நான் பார்க்கல. ஏன்னா தமிழக மக்கள் வந்து என்றைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவான முடிவுகள் நிறைய நேரத்தில் எடுக்கக்கூடியவர்கள். அது பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு மேண்டேட் வந்து ஸ்விங்கு ஃபுல்லாக கொடுக்கணும்னு தெரியும், எப்போ இழுபறியில் போகணும்னு தெரியும், எல்லா விதமான பேட்டர்னும் பார்த்த ஊர் இது. காமராஜருக்கும் அதுக்கப்புறம் அண்ணாவுக்குமே வந்து தோல்வினை என்னன்னு காட்டின மண் இது. அதாவது அத்திவரதருக்கும் வந்து போயிட்டு லைனில் நின்று சாவான், பெரியார் சிலையை உடைச்சா யாரா உடைச்சதுன்னு கேள்வி கேட்பான். இந்த மண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் மக்களோட ரொம்ப டிராவல் பண்ணணும். அரசியல் ரீதியாக 2,500 ரூபான்றது பணம், பணம்னா பணமும் வாயை திறக்கும்னுவாங்க பொதுவாக. அது மாதிரி பணம்ன்னும் போது ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி பண விஷயத்துல சும்மா இருக்க முடியாது, மக்களுக்கு அடிப்படை தேவை. இல்ல, நீங்க சொன்னது ரொம்ப யதார்த்தமான கருத்து, நான் ஏத்துக்கிறேன். நீங்க ஒரு சாமானியனா நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளரா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் புரிதலை நீங்க மக்கள் தெளிவானவங்க தான் இல்லைன்னா இல்ல,
ஆனால் அரசியல் புரிதலை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது எதிர்கட்சிகளோட வேலையா இல்லையா? இவங்க இதுக்காக பண்ணுறாங்க, செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் தப்பாக போகவும் வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது ரெண்டு அருமையான கேள்வி கேட்டீங்க. ஃபஸ்ட்டு நான் சாதாரண ஒரு ஆளாக பதில் சொல்கிறேன், இப்போ பத்திரிக்கையாக தான் சொல்கிறேன். திரும்ப இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி? அவர் என்ன அண்ணா மாதிரி வந்தாரா, இல்லை புரட்சி தலைவர் மாதிரி கையில் இருக்கிறதெல்லாம் வாரி வாரி கொடுத்தாரா, இல்லை கலைஞர் மாதிரி விடிகாத்தில் 4 மணி 2 மணிலாம் பொதுக்கூட்டம் பேசி வந்தாரா? இல்லை, ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலில் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியால் அடையாளம் காட்டப்பட்டு வந்தவர். பிறகு அந்த கூட்டத்தையே முதுகில் குத்துனதா ஒரு சரித்திரம் இருக்கு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த அளவுக்கு நேர்மை எதிர்பார்க்கறது வந்து நான் தவறாக தான் பார்ப்பேன். யார்கிட்ட எதை எதிர்பார்க்குறோன்னு இருக்குது? அவரை பொறுத்தவரைலாம் காசு கொடுத்தா ஜெயிச்சிடலாம், நம்ம அதை தான் வந்து நம்ம ஃபார்முலாவாக வச்சிருக்கோன்றது கூட ஒரு சிந்தனையாக இருக்கலாம். இன்னொன்று, இது பொங்கல் பரிசு திட்டம் வந்து புது திட்டம் கிடையாது. அது வந்து அமையர் ஜெயலலிதா இருக்கும் போது 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 500 ரூபா வந்து இன்னைக்கு 2500 ரூபா வந்து விலைவாசியெல்லாம் ஏறுது. வரி ஏற்றிக்கிட்டே போகிறாங்கல்ல, 85 ரூபா அது ஒரு லிட்டர் விற்குது. இப்போ மோடி கூட என்ன சொன்னார், அவர் இப்போ பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி 15 லட்சம் ரூபா வங்கி கடனில் போடுவேன்னு சொன்னார். போட முடியும். அதாவது எனக்கு என்னன்னா மட்டுமே கம்பேர் பண்ண முடியுமா? அலீம் சார் பேசும்போது சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா கொடுங்க 5000 ரூபா கொடுங்க அப்படிங்கும் போது பணம் இல்லை, நிதி இல்லைன்னு சொன்னாங்க. நிதி இல்லைன்னு சொன்ன அரசாங்கத்தினுடைய வாய் சொல்லி 4-5 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நிதி வரும்? இல்லை, அதாவதுங்க தங்களுக்கு வேணும்னா புதுசு புதுசா கல்லூரி காலேஜ் கட்டுறதுக்கு நிதி வரும். நீங்க பாருங்க, 11 மெடிக்கல் காலேஜ் கட்ட போறாங்க. 11 மெடிக்கல் காலேஜும் வந்து முக்கியமான கான்ட்ராக்டர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சாதாரணமாக இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ்லாம் போக முடியாது. நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வீட்டில் ரைடு கீடு நம்ம எல்லாமே பார்க்குறோம். அப்போது கான்ட்ராக்டருக்கு கொடுக்கறதுக்கு பணம் வருது. இதே வந்து ஆஸ்பத்திரியில் கொரோனாவுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு வந்து 1 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ரா போடுவோன்னு ஒரு சட்டமன்ற துணைத்தலைவர் துரைமுருகன் தான் அந்த கேள்வி எழுப்பினார் சட்டமன்றத்தில். முதலமைச்சர் சொன்னார், நாங்கள் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோம், 1 மாசம் சம்பளம் வந்து போடுவோன்னு சொன்னாரு. அந்த சம்பளமே கிட்டத்தட்ட 1/10 பாதி போட்டு பாதி போடாம நிறைய இடத்துல போய் சேரல, சம்பளமே கொடுக்கல. அதே மாதிரி வீடு வீடா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சின்ன சின்ன இளைஞர்கள் பெண்கள்லாம் வந்துட்டு உங்க வீட்டுல கொரோனா இருக்கா இருமல் இருக்கான்னு எடுக்கிறாங்க. அவங்களுக்கே நிறைய இடத்துல சம்பளம் போல, அவங்கலாம் வந்து அவங்களோட உயிரை வந்து தியாகம் எடப்பாடியோட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். 2500 ரூபா வந்து பணம் ஒருத்தருக்கு நம்ம குடுக்கறோம்னா அது வந்து அதிமுக கட்சிக்காரங்க சோர்ந்தடைஞ்சு இருக்கிறாங்க. ஏன்னா பிளவுகள் இருக்குது, தொடர்ந்து 10 வருஷம் ஆட்சி இருக்கு. எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே எதிர்ப்புகளை வீசதான் செய்யும். அது திமுக இருந்தாலும் எதிர்ப்புகளை இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழத்துல சோர்ந்து இருக்கிற அதிமுக காரன் என்ன பண்ணுவான், 2500 ரூபா கொடுத்தாரு பொங்கலுக்கு பார்த்து செய்யுங்க அப்படின்னு அவன் போய். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆளுமை கிடையாது, அங்கே பெரிய ஆளுமை கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை இல்லை. ஆளுமை இல்லாத நேரத்தில் அவங்க வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கிற அரசு இந்த மாதிரி பணம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரும். நிச்சயம், அதனாலதான் பொதுவான ஒரு கேள்வி, அரசாங்கம் ஒரு நலத்திட்டங்களை முன்னெடுக்கும் போது பாருங்க அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சி தான் செய்யறாங்கன்றது பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டு எப்போதுமே உண்டு, அதை நான் மறுக்கல. ஆனா முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்தந்த பகுதியை சார்ந்த அமைச்சர்களுடைய படம் போட்டு விநியோகிக்கிறாங்க. என்ன காரணம்னா அமைச்சர்கள் வந்து பணத்தையும் திட்டத்தையும் நம்பிதான் இருக்கிறாங்கன்றதை நான் பாக்குறேன். தனிப்பட்ட செல்வாக்கு இருந்தா வந்து இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதாவது ஒரு புகைப்படமே பாருங்க, உள்ளாட்சி தேர்தலை நடக்காம பயப்படுற ஒரு ஆளுகின்ற அரசு நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கலாம். எனக்கு திமுக மேல அதுல வருத்தம் என்னன்னா, கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கலன்னு தெரிஞ்சும் திருப்பி திருப்பி கோர்ட்டுக்கு போனாங்க பாருங்க. அதுதான் எனக்கு திமுக மேல கோவம். இல்ல வேற என்ன பண்ணிருக்க முடியும்? அதாவது இது வந்து நான் சொல்லி அவங்க முடிவு எடுக்கணும் இல்ல, என்னோட சாமானிய ஒரு கருத்தை சொல்றேன். கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கல, கோர்ட்டு ஏமாத்துது, மக்களை ஏமாத்துறாங்க எல்லாரும். திமுக இன்னைக்கு வழக்கு தொடராது. பாராளுமன்ற தேர்தல் நடக்கலாம், சட்டமன்ற தேர்தல் நடக்கலாம், இடைத்தேர்தல் நடக்கலாம், ஆனா வந்துட்டு கவுன்சிலர் எலெக்ஷனு ஊராட்சி தேர்தல்லாம் நடத்தக்கூடாதுன்னா அது ஜனநாயக படுகொலை இல்ல? அப்படி ஒரு ஜனநாயக படுகொலை பண்ற ஒரு ஒரு ஆட்சி கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த நேர்மையெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? முதலமைச்சர் எடப்பாடி கிட்ட இந்த நேர்மையில எதிர்பார்க்க முடியாது, கோர்த்துக்கிட்டே எதிர்பார்க்காதீங்க. நான் ஒரு எதிர்கட்சி ஜனநாயக வழியில வேற என்னதான் பண்ண முடியும்? 18 MLA தேர்தல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையர் நடவடிக்கை எடுக்கலையா? நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்க. என்ன எடுத்தாங்க இவரு? நாஞ்சல் சம்பத் சொல்ற மாதிரி எதையும் திடீர்னு மாத்த முடியாது. இந்த ஊழல் இந்த குற்றச்சாட்டுலாம் ஊறி ஊறி போயிருக்கு. ஒரு நல்ல அரசியல் ஆளுமை வந்தாதான் இதெல்லாம் நீங்க களைய முடியும். தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுனா அந்த கம்ப்ளைண்ட வாங்கி வச்சுக்கிட்டு கேட்டா மேல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா காமிச்சிட்டேன் அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்றேன்னு வாங்க. கோர்ட்ல கேட்டாலும் அதையே சொல்லுவாங்க. கோர்ட் என்ன தெரியுங்களா பண்ணும்,
பொங்கலுக்கு அப்புறம் இந்த கேஸை ஹியரிங் பண்ணும். ஏங்க ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டிலேட், தீர்ப்புனா குண்ணா கொடுத்தாரு பாருங்க, அதுதான் தீர்ப்பு. அது எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமை மிக்க இருக்கும் போதுதான் நீங்க எதிர்பார்க்கிற இந்த நியாயம் நேர்மை மக்கள் பணத்தை மக்கள்கிட்ட கொடுக்கும் போது அதுல ஆதாயம் தர. இவங்களாம் காமராஜர் வாரிசு கிடையாது, நம்ம அங்கதான் தப்பா புரிஞ்சுக்கிறோம். இவங்களாம் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களோட பின்தொடர்ந்து வரவங்க, ஊழலை பின்தொடர்ந்து வராங்க. அதிமுக வந்து ஊழல் பண்ணிட்டு திமுக போய் சேருவாங்க, திமுக ஊழல் பண்ணிட்டு அதிமுக வந்து சேருவாங்க. இதுல நீங்க எப்படி பிரிச்சு பிரிச்சு பாப்பீங்க? ஊழல் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து வாக்கு வாங்குறதுன்றது அண்ணா காலத்திலேயே அண்ணாவே பயந்த ஒரு விஷயம் தானே. தொடர்ந்து பேசலாம். எனக்கு வந்து ஏன் கோயில் மேல போய் சத்தியம் வச்சுட்டு பணம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, அண்ணாவே எனக்கு எதிர்த்தாரு. நிச்சயமா இல்ல, இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து இல்ல கண்டிப்பா கொடுக்கட்டும், தேர்தலில் பிரதிபலிக்குமா? மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் கருத்தை சொன்னீங்க, பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நிரல எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். அக்னி சார், அரசு பணம் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை, கஜானாவிலேருந்து எடுத்து கொடுக்குற ஒரு பணம், அதை அரசு விழாவில் அறிவிக்கணுமா? ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அமைச்சர்களுடைய படத்தை போட்டு விநியோகிக்கிறது, அதுவும் அதிமுக காரங்களே விநியோகிக்கிறது, எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வந்து இன்னும் தேர்தல் வந்து தேர்தல் ஆணையம் தேர்தலை தான் அறிவிச்சிருக்கு. எந்த நாளில் தேர்தல் நடக்க போதுன்னு தான் சொல்லியிருக்க ஒழிய இன்னும் தேர்தல் நாள் இன்னும் தொடங்கப்படவில்லை, அதை நாம் தெளிவில் வச்சுக்கிறணும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அக்டோபர் இந்த இந்த டிசம்பர் 31 வரைக்குமே நம்முடைய கொரோனா தொற்று நடைமுறை ஊரடங்கு தளர்த்தப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் நாம் சென்ற முறை பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் இந்த முறை மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், சென்ற முறை 1000 ரூபாய் கொடுத்தோம், நீங்கள் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்க, அதை ஏற்றுக்கொண்டு ஆளுகிற அரசாங்கம் 2 புயல்களையும் சந்தித்த தமிழகம் இன்னைக்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்கறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, இது வந்து தேர்தலுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. அதில் ரெண்டு விஷயத்தை நாம் தெளிவுபடுத்திக்கிறோம். நாங்கள் 2500 ரூபாய் கொடுக்கறதுனால பொங்கலையும் மாத்தி போடுற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்ல, தேர்தலையும் தள்ளி வைக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்ல. எங்களுடைய அதிகாரம் 2500 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு அட்டைகளுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் தான் மாட்சிமிக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கையில இருக்குது. இல்ல, அந்த அதிகாரம் கட்சிக்காரங்களுக்கு கிடையாதுங்கிறது குற்றச்சாட்டு. கட்சிக்காரனா நீங்க சார், நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறீங்க 19ஆம் தேதி, அந்த தேர்தல் பிரச்சாரமே அதிகாரப்பூர்வமற்ற தேர்தல் பிரச்சாரம், அதனால நீங்க அதிகாரப்பூர்வமற்ற முறையில அறிவிச்சா அது எந்த விதத்துல நியாயம்? டோக்கன் கொடுக்கிறது அதிமுக காரரு, ஒவ்வொரு இடத்துலயுமே அமைச்சருடைய படத்தை போட்டு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? திமுக பண்ண நீங்க ஏத்துப்பீங்களா? எந்த அரசியல் கட்சியும் ஆளுகிற அரசியல் கட்சி தங்களுடைய நம்மளுடைய நிர்வாகிகளை வைத்து தான் எந்த ஒரு பணியும் செய்ய முடியும். ஆரம்ப கால பொதுப்படையே கடந்து போனா எனக்கு நீங்க இருந்தா கொடுங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க. அப்படி கிடையாது, ஆதாரம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு நீங்க சொன்னக்கூடிய வாசகத்திலே பாருங்களேன், நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதிகாரப்பூர்வமட்ட தேர்தல் வந்து பரப்புரை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்களே சொல்லிக்கிட்டீங்களா, அப்ப தேர்தல் பரப்புரை இன்னும் ஆரம்பிக்கல, அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்காத போது 2500 ரூபாய் ஒரு ஒரு பாமரனுக்கு, ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு, ஒரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஓராண்டுகளுக்கு முன்னாடி 6000, இன்னைக்கு 2500 ரூபாய் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? வருத்தம் இல்ல சார், நீங்க கொடுங்க அரசினுடைய பணத்தை. அதுக்கு இடையில பணமா ஏன் நீங்க கொடுக்குறீங்க? அதுக்கு இடையில அன்பு அண்ணன் வெற்றி கொண்டான் அவருக்கு, சூர்யா வெற்றி கொண்டான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து போலி ரேஷன் அட்டை எல்லாம் இருக்கு அப்படின்றது. அந்த போலி ரேஷன் அட்டையெல்லாம் நாம வந்து ஆதார் அட்டையை இணைச்சுக்கு பிறகு அதெல்லாம் உடைச்சாச்சு அழிச்சாச்சு. அதற்கு பிறகு அது இட் ஹஸ் பீன் கன்வெர்ட்டட் டு ஸ்மார்ட் கார்டு, அதுலயும் நம்ம மாத்தினதுக்கு பிறகு அந்த போலின்ற ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டுன்ற வேலைக்கு இடமே கிடையாது. ஆதார் கார்டே போலி கார்டு, ஆதார் கார்டு அது கரெக்ட், அது ரெண்டு பேரும் வச்சுக்கலாம், ஒன்னு ஆதார் கார்டே போலி, அதை ரைட்டிங்களா? ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த சூழ்நிலையில நாம இன்னைக்கு மரியாதைக்குரிய ஹலீம் அவர்கள் என்ன சொல்றாங்க, டெல்லியில இவ்வளவு கொடுத்தாங்க, ஹரியானாவில 4500 கொடுத்தாங்க, டெல்லியில 5000 கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், டெல்லியினுடைய மக்கள் தொகையும் இங்கேயும் நீங்க கம்பேர் பண்ணவே கூடாது. ஆனா டெல்லிக்கு 2 புயல் வரலீங்க, ஆனா இங்க வந்து இன்னைக்கு வந்து மகாராஷ்டிர கொரோனா தொற்று இங்க தமிழகம் பாதிப்பு அடைஞ்சது. அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் இந்த அரசு முடிவெடுக்கிறது. தெளிவா ஒண்ணு சொல்லுங்க, அப்ப இந்த 2500 ரூபாங்கிறது கொரோனாக்காகவா இல்ல புயலுக்காகவா? ரெண்டுக்காகவும் தான் சார். புயலால பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கிடையாது, குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் தான், சரிங்களா? நீங்க 2500 ரூபாய் கொடுங்க, காரணத்தை சரியா சொல்லுங்க. முதலமைச்சர் காரணம் சொல்றது, ரங்கராஜன் குழு பரிந்துரைத்ததன்படி கொரோனா பேரிடர் காலத்தில் மக்கள் பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க, அதனால 2500 ரூபாய் அப்படிங்கிறார்.
புயல்ல அவர் மென்ஷன் பண்ணவே இல்லையே. இல்ல இல்ல அப்படி கிடையாதுல்ல. நீங்க வந்து என்ன தேர்தல் நேரத்துல நீங்களே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி விட்டு ஏ பாரு அந்த மாவட்டத்துக்காரர் 2000 அவனுக்கு மட்டும் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு நம்ம நம்மது இல்ல அந்த மாதிரி மாவட்ட மாவட்டமா கொடுத்தது அதிமுக அரசாங்கம் கொரோனா காலத்துல. அதுக்காகத்தான் இந்த குளறுபடி வரக்கூடாதுன்னு சொல்ல ஒட்டுமொத்த ரேஷன் கார்டுக்கும் நாம கொடுக்குறோம். அதுல எந்த விதமான தயவுதாட்சணையும் பாக பிரிவினும் கிடையாது. மொத்தமா நம்ம கொடுக்குறோம். அதிமுகக்காரர் கொடுக்குறாரா அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கணுமா அதுக்கு மட்டும் சொல்லுங்க. இதுல வந்து அரசு நீ அறிவித்திருக்கிறது சரிங்களா. இதுல வந்து குறைவான நாட்கள் இருக்கிறதுனால ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில இருக்கிறதுனால அது எல்லாரும் பங்கேற்பதில் என்ன தவறு இருக்குது? அது ஏன் பங்கேற்குது? அதிமுக மட்டும் ஏன் பங்கேற்கு? அப்ப அதிமுகக்காரங்க விநியோகிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறீங்க? நான் ஒத்துக்கறல சார். நீங்க நான் ஏன் ஒத்துக்கணும்? இப்பதான் அறிவித்ததை அரசு ஊழியர்களுக்கு ஆதங்கமாக பக்கத்துல பணியாற்றுகிறார்கள் ஏன் நீங்க அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? வேலுமணி அங்க மணி அடிக்கிறார் இருக்கு என்ன பண்றது? அவர்கள் வந்து அவர்களுடைய அவங்களுடைய அந்த விளம்பரத்திற்காக செய்யிருக்கலாம். இல்ல ஒத்துக்கவும் முடியாம கருத்து பேச முடியாம முதலமைச்சர் சார் நீங்க தான் மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்களாச்சே. நீங்க அத பத்தியே ஒயிடு ஒரிய போட்டு ஸ்கீம் சார் குடுக்கறீங்க. குடுக்கிறது பிரச்சனை இல்ல சார். அதிமுக ஏன் குடுக்குது? கட்சியினுடைய படமா ஏன் நீங்க சொல்றீங்க? ஒட்டுமொத்த மக்களினுடைய அப்படி கிடையாது. ஒரு திராவிட கட்சி கடந்த 70 ஒரு ஆட்சி படுத்திருக்கிறது. அதிமுக ஏன் குடுக்குது அப்படின்னு சொன்னா அதிமுக அந்த அரசியல் கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. நிர்வாகிகள் செய்ய முடியும். நீங்க அடிப்படையில இதை நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மீறுற மாதிரி நீங்க பாக்கலையா? இது வந்து அரசியலுக்கு நம்ம தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டதா நீங்க பாக்கலையா? நான் என்ன கேக்குறேன் ஒரு நாட்டுல மாட்சிமைக்குரிய தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் வந்து நீங்க வந்து கவர்னரை பார்த்து மனு கொடுக்குறீங்களே. ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டுல ஆளுகிற கட்சி ஒரு கொடுக்கக்கூடிய திட்டத்தை இது தவறு என்று சொல்லக்கூடிய அதே அரசியலமைப்பு அதிகாரம் உங்களுக்கு இருக்கின்ற போது அதை எங்களுக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் எங்களுக்கு இருக்காதா? இல்ல நீங்க ரெண்டையும் ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிறீங்க. அது வேற இது வேற சார். அதே மாதிரிதான் சார். நான் கேட்ட கேள்வி சார். இப்ப வேற ஒண்ணு சொல்றேன். இப்ப அண்ணன் சொன்னதே சொல்றேன். நீங்க இதை விட கூட கூட கொடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல 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 எங்களுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு வருமோ அந்த அளவுக்கு வந்தா போதும். அப்ப நிறைய ஒத்துக்கிறீங்க சார். சார் ஒத்துக்கிறீங்க வந்தா போதும். 10,000 கொடுங்கன்றீங்க. இல்ல இல்ல 2,000 கூட கொடுங்க. இல்ல இல்ல 2,500 கிடைக்க வேண்டிய ஓட்டு கிடைச்சா போதும்ன்றீங்க. இல்ல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. மீண்டும் 5,000 கொடுத்தால் ஆளுகிற அரசாங்கம் மீண்டும் வந்து விடுமோ என்ற அச்சம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கே வராது போது உங்களுக்கு என்ன கேள்வி? இல்ல இல்ல நீங்க அப்ப மக்களை நீங்க வந்து சரியா இடபோடல நடத்தும். இல்ல இல்ல மக்களை நீங்க குறை சொல்றீங்கன்னு அர்த்தம். 5,000 கொடுத்த ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் தான் குறை சொல்றீங்க. எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல. எதிர்க்கட்சி தலைவர் 5,000 கொடுக்க சொன்னார். ஆளுகிற அரசாங்கத்தினுடைய கஜானாவிலே பணம் குறைவாக இருக்கிறது. அதனால் 2,500 கொடுக்கிறோம். சரி இப்ப அவர் என்ன எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் போய் நின்னா என்ன தவறுன்னு கேக்குறாரு சார். இப்போ நான் திரும்பி திரும்பி அவர் அக்ரீ அதுதான் கேட்டேன் சார். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரசாங்கத்தில் அப்போ ஆளே இல்லையா? எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் தான் அரசாங்கத்தை நடத்துறீங்களா? அவர் திரும்பி திரும்பி சொல்கிறார் பக்கத்தில் இருந்தால் என்ன தப்பு? நான் திரும்பி திரும்பி கேட்குறேன். நீங்கள் ரேஷன் கார்டு அங்கே இருக்கிற கீழ்த்தட்டில் இருக்கிற மக்கள் உங்கள் நிர்வாகி ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்தா யார் யாருக்கு கொடுப்பீங்க? யார் யார் வந்து வாங்குவா? இல்லை இதில் எப்படி நீங்கள் அரசியலை கொண்டு வந்து உங்கள் கவர்மெண்ட் பணத்தில் திணிக்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறார் 2,500 கொடுக்குறோம் அதுக்கு கொடுத்தா ஓட்டு வந்தால் போகிறோம். அவர் பாணி நாங்கள் என்ன 5,000 கொடு அதிகமாக கூட உன்னை நம்பி ஓட்டு போடுவோம். இது எங்களோட பாணி. இப்போ அவர் அப்போ போடுவாங்களாங்கிறாரு 10,000 கொடுங்க இன்னும் 10 ஓட்டு சேர்த்து வரும். இது அது மக்கள் முடிவெடுக்கட்டும். சரி அதை எங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லை. திரும்பி திரும்பி அவர் அதே தான் பதிவு பண்ணுறாரு. இப்போ அவர் பத்திரிகையாளர் சொன்னார் சார் ஊழலை பற்றியெல்லாம் இங்கே பேசாதீங்க சார், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர் என்ன சொல்கிறாரு சூர்யா வெற்றி கொண்டார் அப்படி போனால் அதில் ஊழல் நடக்குது, பாதி பணம் போய் சேராது, மீதி பணம் அவங்க நிர்வாகிகளுக்கே போயிடும். உண்மை தானே சார்?
ஒன்றிய செயலாளர் நகரச்செயலாளர் கையில் பணத்தை கொடுத்து கொண்டு கொடுத்தா அவங்க மொத்தமாக ரேஷன் கார்டெலாம் கொடுத்தாச்சின்னு மூடி உள்ளத்துக்கு வச்சுட்டா ஒரு பாதி மக்கள் யாருக்கிட்ட போய் பணம் கேட்க முடியும்? ஒன்று அதில் ஊழலில் ஒட்டுமொத்தமாக அவர் எடப்பாடி போகிற நேரத்தில் நம்ம கட்சிக்காரனுக்கு எதாவது கொடுத்துட்டு போவோம்னு மொத்தமாக கட்சிக்காரனுக்கு அள்ளி இறக்கிற மாதிரி இறச்சிட்டாங்க. அதான் உண்மை. இது கட்சி பணத்தை எடுத்து இப்போ இன்றைக்கு கூட எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, மண்டை விட்டுனே என் முண்டாட்டி கையன்னு அதுக்கு விளக்கமாக அவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அரசாங்க பணத்தை தூக்கி ஓன் கட்சிக்காரன் கையில் கொடுத்து ஓன் கட்சிக்காரன் ஒன்றிய செயலாளர் நினைச்சாரு பையிலே கொண்டு திணிச்சு வச்சுக்கிட்டா ஏன் கட்சிக்காரன் இல்லை சாதாரண ஒரு சாமானியனுக்கு எப்படி கிடைக்கும்னு அதை தாண்டி அவர் சொன்னார். ஊழலை பற்றிலாம் பேசாதீங்க சார், எடப்பாடி எப்படி சார் வந்தார் அப்படின்னு திரும்பி கேட்டார். இன்றைக்கு எப்படி வந்தார்னு அவரே சொன்னார், டிவியில் அவரே சொல்கிறார். எப்படி சொன்னார்? என்னை போல ஒருவன் வர முடியுமா? வாரிசு அல்ல வாரிசல். நான் கேட்குறேன், உங்கள் கட்சியில் உங்களுக்கு என்ன சீனியாரிட்டின்னு உங்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க, பல இடத்துல கேட்டோம், அங்கே சீனியாரிட்டியில் ஆள் இல்லையா? என் கட்சியை பற்றி ஆய்வு பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஒரு முதலமைச்சர், உங்கள் சீனியாரிட்டியில் நீங்கள் எப்படி முதலமைச்சர் ஆனீங்க? நான் சொல்கிறேன், அவர் அடித்தட்டுலேருந்து வந்தார் மேலே அதெல்லாம் இல்லை சார், கமிஷன் பேஸில் அவர் தான் ஃபஸ்ட்டில் வந்தார். அதனால் அவர் கரெக்டாக அவர் சொன்னார், பதவி கொடுத்த சசிகலா கூடன்னு அவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எட்டப்பா பழனிசாமி மாதிரி அப்படி தான் அவர் வேணும் அவரே இன்றைக்கி சொன்னார். சரி, ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், அவர் இன்னொரு பாயிண்ட்டு சேர்த்து வச்சார், எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தில் ஊழல் குற்றச்சாட்டை முதல்வர் வைக்கிறார், ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி வைக்கிதுங்க பத்திரிகையாளர் சொல்கிறார். நான் அவருக்கு பதிலும் சொல்கிறேன் சார், 10 வருஷமாக நீங்கள் பத்திரிகையாளர், ஒரு 25 வருஷம் அனுப்பிவிடாது, 10 வருஷம் நீங்கள் ஆட்சியில் முதலமைச்சராக இவர் இருந்துக்கிட்டு இன்றைக்கு வந்து எதிர்கட்சிகள் ஊழல் பட்டியலை எனக்கு கொடுக்க தெரியாதா? அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் வேலை தான் பார்த்தீங்களா, இல்லை முதலமைச்சருக்கு கீழே அசிஸ்டண்ட் வேலை பார்த்தீங்களா, இல்லை லிஸ்ட்டு தான் ரெடி பண்ணுறீங்களா, இதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா? இப்போ போய் உட்காந்து அவர் பொதுச்செயலாளர் கட்டணம் எப்படி கட்டினார், மாசு எப்படி வீடு வாங்கினார், மாசு வீடு வாங்கினது தப்புன்னா 10 வருஷமாக நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? அப்போ நீங்களும் அதை எடுத்துருக்கணும். அப்போ இதை மக்கள் நம்புவாங்களா? நீங்கள் திட்டம் போட்டு திணிச்சு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் ஒரு திமுக காரனா கூட அவங்களால தொட்டு அரெஸ்ட் பண்ண முடியல. உண்மையா பொய்யா சார்? தொட்டு தூக்க முடிஞ்சதா? தூக்க முடியலங்கும் போது அப்போ என்ன உங்களுக்கு ஒரு முதுகெலும்பு, நீங்கள் என்ன ஊழல் இல்லைன்னு சொல்கிறது? ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் கொண்டு போய் ஜாதகத்தை அங்கே கொடுத்துருக்கோம். அவர் இன்னும் கடைசியாக கூட சொன்னார், யாருக்கிட்ட சார் கொடுக்கறதுனார். அதே கேள்வியை நான் அவர்கிட்டயே வைக்கிறேன். இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணால் சிபிசிஐடிக்கு மாற்றுறோம், சிபிசிஐடி தப்பு பண்ணால் சிபிஐக்கு மாற்றுவோம். அடிக்கடி இது வழக்கம் இதானே. சிபிஐயே இங்கே பிஜேபி கவர்மெண்டில் அது 100 கிலோ தங்கத்தை திருடிட்டு அதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாமல் அது ரிவர்ஸில் வருது. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிசிஐடி போகுது, இது பிஜேபி கவர்மெண்ட்டு. நான் கேட்குறேன், இவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் எதில் தப்பு நடக்குதுன்னு, பிரைம் மினிஸ்டர் ஃபண்டில் விவசாயிகளுக்கு போட்ட பணம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அக்கௌண்ட்டுக்கு போகும், எப்படி ஏன் அக்கௌண்ட்டுக்கு வரும்? அப்போ இங்கே என்ன நடக்குது? அக்கௌண்ட்டே இல்லாமல் ஒரு பட்டியலை நீங்கள் வச்சுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுலையே நீங்கள் திருடுறீங்க. கட்டடம் பாத்ரூம் கட்டுறதுல ஆரம்பித்து விவசாயிகள் ஃபண்டு வரைக்கும் அங்கேருந்து பிஜேபி கொடுக்குறத மொத்தமாக நீங்கள் திருடி மக்களுக்கு போய் சேரலை. அப்போ ஒன்று ஒன்றா நாங்கள் எங்கள் எதிர்கட்சி தலைவர் புள்ளி விவரத்தோட பட்டியல் போட்டு சொல்கிறோம். நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் மலுப்புற மாதிரி வந்து நின்று திமுக அது வாரிசு தான் வரணுமா? உங்களுக்கு என்ன எங்கள் இளைஞரணி செயலாளர் உதயநிதியை பார்த்து பயம்? நான் கேட்குறேன், ஒரு முதலமைச்சர் நீங்கள் எங்கள் தலைவருக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, பயம் எங்கே? எங்கள் தலைவர் வாரிசு இல்லை, அது அது அடுத்த தலைவர்னு வச்சுக்குவோம், அதுக்கு மக்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் யார்? நீங்கள் வாரிசா? உங்களுக்கு அந்த வாரிசுக்கு வேலை இருக்கா? நீங்கள் என்னை போல் ஒருவன் வருவானா? எவனுமே வர முடியாது. இந்த அளவுக்கு ஐவே டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு சசிகலாவுக்கு கமிஷன் கொடுத்துட்டு முதலமைச்சர் ஆன உடனே சசிகலா காலை உருவி கதையை முடிச்சு அடக்கம் பண்ணுற அரசியல்வாதி எடப்பாடியை தவிர நான் என் வாழ்நாளில் யாரையும் பார்த்து. நிச்சயமா சார், நம்ம பேசலாம் ஹலீம் சார். அதாவது இப்போ அக்னி என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ன்றது அமலுக்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்வியோடய வர்றான இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். எங்களை எதிர்ச்சொல் நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளை. எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஹலீம் சார், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சா, தேர்தல் என்ன தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சா, அதை ஏன் நீங்கள் மேற்கோள் காட்டுறீங்க அப்படின்னு அக்னீஸ்வரன் ஒரு வார்த்தை வைக்கிறார். அதாவது சகோதரர் கோடீஸ்வரன் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ஆட்சி ஒன்று காமராஜரை வந்து ஃபாலோ பண்ணலை, காமராஜர் வழிவந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சிக்கல் எப்படி இருக்குன்னா, அவர்கள் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுறதை விட எம்ஜிஆரை காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு. எம்ஜிஆர் எங்களுக்கு சொந்தமானவர் சொல்லிட்டு முதல்வரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஒரு அவலம் தான் இன்னைக்கு இருக்கு. ஒரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரெட்டலைய முடக்க சதி
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவோட வந்து நம்ம கூட்டணி சேராமல் நிற்கணும், இப்படி அவர்களுக்குள்ளே பல போட்டிகள் இருக்கு. இன்னைக்கு அக்னீஸ்வரன் சார் சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து நிலைமை வேற, டெல்லி ஒரு சின்ன இடம் கொடுத்துட்டாங்க, பஞ்சாப்ல வந்து கொடுத்துட்டாங்கன்னு, ஜிடிபியில் நாங்கள் இந்தியாவில் டாப்ல இருக்கோம், இந்தியாவின் முதல் மாநிலம், உள்நாட்டு உற்பத்தியில் நாங்கள் முதல் மாநிலம், இப்படி அவார்டெல்லாம் வாங்கினாங்கல்ல. அப்ப இப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த அரசு, இவர் கொடுத்ததுல என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு 2.6 கோடி மக்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்க முடியுது அப்படின்னா, அப்ப ஏன் கொடுக்கல அப்படின் போது, இது வந்து மக்களுக்கு செஞ்ச அநீதி இல்லையா? கொரோனா நேரத்தில் கொடுக்க வந்து கொடுக்காமல் அவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப நடத்தை விதிகள் வந்து இன்னும் வரலையே, தேர்தல் நடத்தியதில் இனிமே தானே வரணும், இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஆளுங்கட்சி அரசுக்கு தேர்தல் எப்போ வரப்போகுதுங்கிற ஒரு சமிக்கை தெரியாமலாம் இருக்காது. மே 23ல் ஆட்சி மாற்றம் ஏற்படும், மே 24 சரியாக சொன்னா மே 24. பொதுவாக 100 நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்து யாருமே தேர்தல் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஆனா முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். உடனே அவங்க சொல்லுவாங்க எதிர்கட்சி தலைவர் ஆரம்பிக்கலையான்னு. பொதுவாக ஆளுங்கட்சியுடைக்கு எதிர்வினை ஆட்டக்கூடியவங்க தான் எதிர்கட்சிக்காரங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இன்னைக்கு அதிமுக இவ்வளவு வேகமா எதிர்வினை ஆட்டுறாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு தேர்தலை முன்னாடி வச்சிடலாங்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன சொல்றேன், சசிகலா அவர்கள் வந்து 1457 நாட்கள் சிறையில் இருக்கணும், 1400 நாட்கள் இருந்துட்டாங்க. அவர்கள் சொல்ல போனா ஜனவரி 27 ரிலீஸ் ஆகுங்கிறாங்க, எப்படி பார்த்தாலுமே பிப்ரவரி 14 வெளியே வந்தாகணும். சசிகலாக வெளியே வந்தா, சசிகலா அவர்கள் வந்து வெளியே வந்தால் கண்டிப்பாக அதிமுகவில் பெரிய ஒரு கலவரம் வெடிக்குன்னு சொல்லி ஒரு பரபரப்பாக பேசுறாங்க. ஏன்னா அங்கு உள்ள நிலைமை எப்படின்னா, இன்னைக்கும் பொதுவாக தமிழ்நாட்டில் அதாவது ஒரு எதிரியை மன்னிப்பாங்க, துரோகத்தை மன்னிக்க மாட்டாங்க. இது தமிழர்களுடைய ஒரு ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம். எதிரிய கூட நான் விட்டுலாம்ப்பா, நம்பிக்கை துரோகம் விடக்கூடாது. அப்ப நம்பிக்கை துரோகம் சசிகலாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில சசிகலா வரும்பொழுது இதனால வந்து ஒரு விதமான செல்ஃப் பிட்டியா இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம துரோகம் பண்ணிட்டோம். அவர்கள் சசிகலா கூடாரத்துக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இன்னைக்கு 2-3 உடைய போகின்ற சூழ்நிலையில எப்படியாவது வந்து மக்களை தன்னுடைய பக்கம் இருத்துக்கன்னு சொல்லி முதல்வர் நினைக்கிறார். சரி, இதற்காகத்தான் 2500 குறிப்பா சொல்லப்படா சகோதரர் சூர்யா அவர்கள் சொன்னது மாதிரி, இது வந்து அவர் மக்களுக்கு கொடுக்க நினைக்கல, கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க நினைக்கிறார். இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் சொல்றாங்க, 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இன்னைக்கு வந்து 2500 ரூபாய் கொடுத்து இப்போ நீங்க தேர்தல் கலந்து இல்லை கட்சிக்காரர் கொடுக்குறாரு அப்படின்னா, முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் தாண்டி கட்சியில தன்னை முதல்ல முன்னிலைப்படுத்திக்கணும், முன்னிலைப்படியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனாலதான் அரசு அதிகாரிகளை வைத்து இது கொடுக்காம கட்சிக்காரங்களை வச்சு கொடுக்குறாங்க. இப்போ கட்சிக்காரங்களை யாரு கொடுப்பாங்க, அவர்கள் சார்ந்த மக்களுக்கு தான் கொடுப்பாங்க. இது ஆப்வியஸ்லி அதான் கரெக்டா இருக்கும். இப்ப இதைத்தான் அதிமுக, இதைத்தான் எடப்பாடி சொல்றாரு, இதைத்தான் தோழர் கோடீஸ்வரன் கோட்டிட்டு காமிச்சார். என்ன காமிச்சாருன்னா, அவர்கள் இன்னும் காமராஜர் வெளிவந்தவர்கள் இல்ல, அவர்கள் இந்த அரசியலை இப்படித்தான் பண்ண முடியும். காரணம், அவங்க ஏற்கனவே சிக்கு சின்ன பின்னமா இருக்கிறாங்க. திமுக வந்து அதிமுக சேதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, தன்னைத்தானே சேதப்படுத்தி கொடுக்கிற நிலைமையில் இன்னைக்கு அதிமுக இருக்கு. கூட இருக்கிற பாஜக அதை விட மோசமாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற தன்னுடைய தொண்டர்களையாவது காப்பாத்திக்கணும். தொண்டர்கள் ஒரு தொண்டருக்கு கொடுக்க ஒரு 50 பேர், அப்ப ஆக மொத்தத்துல இந்த 1.5 கோடி தொண்டர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய நிலைமையில எடப்பாடி இருக்கிறார். இதன் மூலமாக சசிகலாவிடம் இருந்தும் மற்ற பிற எதிர்ப்பாளர்களும் கோடீஸ்வரன் கிட்ட உங்களை வரத்துக்கு முன்னாடி, அக்னி சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. முதல்ல கோடீஸ்வரன் அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க, இந்த ஒப்பந்த ஊழியர்களா பணிபுரிந்தாங்க கொரோனா காலகட்டத்துல, அவங்களுக்கான தினக்கூலி ஊதியம் தான், அதையே கொடுக்காம அரசாங்கம் நடுரோட்டு நிக்க வச்சு போராட வச்சது. நான் அந்த அளவு கூட போகல. இன்னைக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் தான் கொடுக்குறாங்களான்னு கட்சிக்காரங்க ஒத்தாசையா நின்னா என்ன தவறு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அது மக்களுக்கு முன்னாடி நான் வச்சிடறேன். ஆனா அந்த கொடுக்கக்கூடிய ரேஷன் கடை ஊழியர்கள் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த ஜனவரி மாதம் மார்ச் மாதத்துக்குள்ள உங்களுக்கு அந்த ஊதிய ஒப்பந்தம்ங்கிறது முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கணும். நீங்க ஒருவேளை எங்களுக்கான ஊதிய உயர்வு கொடுக்கலன்னா ஜனவரி 4 இருந்து நாங்க மக்களுக்கு அந்த 2500 ரூபாய் கொடுக்க மாட்டோம், எங்க வேலையை புறக்கணிப்போம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார், 5000 கோடி ஒதுக்குற அரசாங்கம் ரேஷன் கடை ஊழியர்கள் அவர்களுக்கான ஊதிய உயர்வை ஏன் கொடுக்கல சார்? அது வந்து நிர்வாக பிரச்சனை. இன்னைக்கு வச்சிருக்கிற டாபிக் வந்து 2500 ரூபாய் பிரச்சனை தான் சார். இது ரேஷன் கடை ஊழியரோட சம்பந்தப்பட்டது. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 2500 ரூபாய் கொடுக்கறது நீங்க அரசியல் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. ஒரு தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியை அரசியல் பண்ணாம என்ன பண்ணும்?
ஆனால் தேர்தல் அறிவிக்காததுக்கு பிறகு தேர்தல் இந்த தேதி தான் என்று இன்னும் பிரகடனப்படுத்தப்படாத போது தேர்தல் அரசியலுடைய நலத்திட்டங்கள் அரசியல் பண்றீங்க. நீங்க வந்து அதை எதிர்க்கட்சிகள் வந்து இன்னும் வந்து அரசியல் ஆக்குவதற்கு அது முன்னாடி வர்றீங்க. அதே தானே ஒழிய வேற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சகோதரர் அவர் ஹலீம் சொன்னது மாதிரி தியாக தலைவி சின்னமா அவர்கள் வந்ததற்கு பிறகு பெரிய கலவரம் வெடிக்க, ஒரு கலவரம் வெடிக்காது. அதிமுக ஒன்று சேரும், மூணு அணிகள் இணையும், சரிங்களா? இதுதான் நடக்குமே ஒழிய உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். பார்க்கட்டும் தான் சொல்றேன் நானு, பார்க்கட்டும் பார்க்கணும். ஏனென்று கேட்டால் இது யாரா கொடுக்கணும்? இல்ல இல்ல, அது வந்து திமுகவினுடைய ஸ்டாண்டு. இல்ல சார், நீங்க உள்ள ஸ்டாண்டு வரும்போது சார் ஒரு சாமானியா கேக்குறேன், அதிகாரோட ஸ்டாண்ட் அது இல்லையா? நிலைப்பாடு ரைட்டுங்களா? அதையும் நம்ம மனசுல வச்சுக்கோங்க. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் இவன் யாரு? இவனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கவனா? இவனுக்கு கொண்டு போய் உண்மையிலே 2500 கொடுக்கணும்ன்ற கலப்பணியை செய்யறதும் அதிமுக தொண்டை இன்னைக்கு. அரசியல் யாரு பண்றா? திமுக தரப்புல தன்னார்வலர்கள் தரப்புல உணவு கொடுக்க போனாங்க, கைது பண்ணது அதிமுக. பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு நான் பண்றேன். வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முறையாக கொடுக்கணும். நீங்க கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர்ட்டையும் மாநகராட்சி தலைவர்கிட்ட கொடுக்கறதா சொன்னமே ஒழிய எல்லாத்துக்கும் நான் வந்து எல்லாத்துக்கும் நீங்க சொல்றதுல நான் மாமா சாமி போட முடியல. அதெல்லாம் சிக்யூரிட்டி கொடுத்துருவாங்கன்னு பயம் தான் சார். இல்ல அதே சார், அது உங்களுடைய விருப்பம் சார். உங்க பணம் நீங்க கொடுக்கலாம், ஒரு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி நீங்க கொடுக்கலாம். ஆனா அது அதுல மக்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்க கூடாதுன்றதுனால தான் சொன்னாங்களே ஒழிய அதனால இதுக்கு அதுக்கு சம்பந்தமே ரொம்ப குறைவா இருக்கு. அது ரெண்டு விஷயங்களை ஹலீம் சார் வந்து முன் வச்சாங்க. ஒரு பத்திரிக்கையாளரா 2500 கொடுக்கறாங்கன்னா இவ்வளவு சீக்கிரமா தேர்தல் பிரச்சாரமா அப்படின்னா எலெக்ஷன் முன்கூட்டியே வரலாம்ங்கிற ஒரு அச்சம் இல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஆளும் தரப்புக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த 2500 கொடுக்கறதுனால மக்கள் மத்தியில ஒரு மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரெண்டு கேள்வி முன்னாடி வைக்க. அதாவது ஹலீம் சார் கரெக்டா கோடிட்டு காமிச்சாங்க, அதை நான் எப்படி பாக்குறேன்னா டோக்கன் அட்வான்ஸா பாக்குறேன். இப்ப கொடுத்துருக்கிறத இன்னும் போக போக, ஏன்னா இது வந்து திமுக வந்து காசே கொடுக்கல. திருமங்கலத்துல பார்த்தோம் திமுக என்ன கொடுத்தாங்கன்னு. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டப்ப பணம் மாட்டி தேர்தல் நடத்த நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆர்கே நகரில் பார்த்தோம் அதிமுக கொடுத்தது. அதாவது வாக்காளர்களுக்கு காசு கொடுக்கறதுன்றது நமக்கு வழக்கமாகி போச்சு. காங்கிரஸ் பொங்கலுக்கு நம்ம கொடுக்குறோம். இல்லை சார், காங்கிரஸ் கொடுக்காம அழிஞ்சு போயிட்டாங்க, அதை விட்டுருங்க, அதை பற்றி பேச வேணாம். இன்னைக்கு வந்துட்டு என்ன இங்கே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 2500 இவங்க பேசி கிசி குறைச்சி விட்டுருவாங்களோன்றது தான் என்னோட ஒரு சாமானிய மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. என்னன்னா இந்த மோடி அரசு குறிப்பா சொல்லணும்னா இதுல வந்து ரொம்ப வரி கட்டி ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அதனால நீங்க பணம் கட்சி ரீதியா கொடுப்பீங்களோ ஆட்சி ரீதியா கொடுப்பீங்களோ ஆள் வச்சு கொடுப்பீங்களோ இல்ல திருட்டுதனமா நைட்ல கட்டி போடுவீங்களோ ஜனங்க வாங்குற ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஜனங்க வந்து அந்த காலம் வேற. நானே வந்து பத்திரிகைக்காரனா இதை வந்து எதிர்த்திருக்கேன். பட் இன்னைக்கு என்ன ஜனங்களோட மனநிலை என்ன இருக்குன்னா ஏன் பணத்தை எனக்கு கொடுக்குறான், நீங்க என்ன அதுல அரசியல் பண்றீங்கன்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வந்து வந்து வருதுன்னு அடுத்த பொங்கலுக்கு திமுகவும் இந்த திட்டத்தை முன்கூட்டியே அவர் முதல் சுற்றுலே சொன்னார் நேர்மையை எதிர்பார்க்கறீங்க சார். சார் அவங்க தேர்தலுக்கு தான் சார் குடுக்கறாங்க 2500 சார். வெள்ளம் வந்தப்ப உடனே கொடுக்க மாட்டாங்க சார். வெள்ளம் வந்து பாதிப்பாகணும் நிறைய அரசியல் கட்சிகள் விரும்புது. முட்டிக்கு மேல தண்ணி வந்தாதான் நிவாரணம் பண்ண முடியும், நிவாரணம் பண்ணாதான் பில்லு போட முடியும், பில்லு போட்டாதான் இது பண்ண முடியும். ஒரு கணக்கு இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்துட்டு
பிரச்சனையாவே அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்பதான் கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு எம்ஜிஆர் மாதிரி எப்பயுமே வந்து நல்லாட்சி கொடுக்கணும், எல்லாரும் சுபிக்ஷமா இருக்கணும், அந்த மாதிரி விரும்புற தலைவர்கள் இன்னைக்கு. அதனாலதான் எம்ஜிஆரோட வாரிசு யாருன்றது சார் அழகா கோட்டிட்டு காமிச்சார், யாரு அப்படின்றது ஒரு சிக்கல் வந்திருக்குது. இது எங்கன்னா நடக்குமா? இப்போ கலைஞரோட உரிமைக்கு வந்துட்டு வேற யாரும் கோரிக்கை வைக்க மாட்டாங்க, அரசியல் ரீதியா வேற காரணங்கள் இருக்கலாம். பட் ஆனா இன்னைக்கு எம்ஜிஆரோட லெகசிக்கே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, எம்ஜிஆர்னா வந்து ஏதோ ஒரு நடிகர் அப்படி கிடையாது, ஒரு ஒரு வள்ளல், அவர் வந்து கீழே இருந்து வந்தவர், திமுக அவரோட அடிப்படை உறுப்பினரா இருந்து அண்ணாவோட பயிற்சி பெற்றவர், அதெல்லாம் இருந்ததுனாலதான் அவரு மேல வந்தாரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து பேசும்போது வந்து அந்த மாதிரி வருது. அதே மாதிரி இந்த 2500 ரூபாய் வந்து கண்டிப்பா இது ஒரு பேசும் பொருள். ஏன்னா ஜனங்க கிட்ட காசு இல்ல, ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, வாழ்வாதாரம் போயிருக்கு. இப்ப இதே ஒரு 5000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எதிர்கட்சிகள் இன்னும் ஆரவாரமா கத்துவாங்க. அதனால என்னோட தாழ்மையான கோரிக்கை வந்து எதிர்கட்சிகள் இந்த 2500 ரூபாய் வந்து நீங்க நித்து ஆளுங்கட்சியை வரவேற்று இன்னும் 5000 இல்ல 2500 ரூபாய் வரவேற்று இருக்கிறாங்க, அறிக்கையில் இருக்கிறது, மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். சத்யபிரதா சாவு கிட்ட கோர்ட்டுக்கும் போறேன்றீங்க, அவங்க என்ன என்ன நல்லது பண்ணாங்க உங்களுக்கு? இல்ல வெறியில இந்த 4 வருஷம் நீங்க எலெக்ஷன் வரப்போகு, மெஜாரிட்டியா இல்லாம ஆட்சி நடந்ததுங்க, மெஜாரிட்டி எங்க தலைவரோட இந்த கருத்து வேற ஒண்ணுமே இல்ல சார். இந்த பணம் அவர் வாயில இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் வீடு வீடா இதை கணக்கெடுத்து போய் எவன் கொடுத்தாலும் அதை நின்று கரெக்ட் பண்ணி வாங்கட்டும் சார், அது மக்களுக்கு போய் சேரட்டும். அதை இவங்க அதிமுக நிர்வாகிகள் கார்டே இல்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த ரேஷன் கார்டையும் திருடிட்டு போன மாதிரி பணத்தையும் திருடிட்டு போயக்கூடாது. கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக அரசு எதிர்பார்த்த நிவாரணம் வந்து 114,000 கோடி, ஆனால் மத்திய அரசு கொடுத்தது வெறும் 6,150 கோடி தான், 52 கோடி தான். இது ஒரு காரணம். இப்படி இந்த சமயம் இந்த மாதிரியான ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில், அதாவது ஒரு அதிமுக அரசை வஞ்சித்தாலும் கூட நாங்கள் வந்து கூட்டணியில தான் இருப்போம்னு சொல்லக்கூடிய நிலைமையில இந்த அதிமுக அரசிடம் வேற என்ன எதிர்பார்க்க நேரம் நிறைவா இல்ல நிறைவான கருத்து. அதாவது சகோதரர் சார், மூத்த சகோதரர் வெட்டுக்கடான் சார் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்றாங்க, ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா பேங்க்காரன் காசு எடுத்துருவான். நான் பொதுமக்களுக்கோசரம் பேசிக்கிட்டு இருக்கேன், 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வாங்கினா அவன் எடுத்துருவாங்க, ஆளாளு காசு எடுக்கிறாங்க. அதனால மக்கள் பணத்தை மக்கள் கிட்ட டைரக்டா கொடுத்துருங்க, ஆளை வச்சு குடிப்பீங்களோ கொரியர்ல குடிப்பீங்க. இல்ல நீங்க பேசுறீங்க, பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு நிமிடம் இல்ல இல்ல, இவர் சொன்னார் இல்லையா, மரியா கூட கலீம் சொன்னார் இல்லையா, அதாவது வந்து பாஜக நம்ம சரண்டர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாது. பிரகாஷ் ஜவடேகர் மத்திய அமைச்சர் வரும்போது என்னங்க, இவர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து நான் தான் முதலமைச்சர் சொல்லி கேண்டிடேட் வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சு போது அதுக்கு அவர் பதில் சொல்லல. ஆனா இன்றைக்கு பொதுக்குள்ள என்ன சொல்லிருச்சுன்னா, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, ஆட்சி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பேசுவோம், 2500 ரூபாய் பிரச்சனை இல்ல, 5000 ரூபாய் கொடுங்க, அது மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் போடுங்கிறது தான். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அத்தனை சிறப்பு விருந்தர்களுக்கும் நன்றி. நீங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.